ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்டடிஸ் குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்குறது அந்த டிப்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது போய் ஸ்கொயர் அப்படிலாம் சொன்னால் தெரியவே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை வந்து அவங்களோட மனசில் வந்து பதிக்கணும். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குன்னா, அந்த ஷேப் வந்து அவங்க மைண்டில் ஏற்றிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஞாபகம் வரும். அதுதான் கான்செப்ட். அதை தான் நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்தே ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து வெறும் அட்டை தான். இந்த கார்ட்போர்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப் செவ்வகம் மாதிரி கட் பண்ணி அதை வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்கெட்சை வச்சு அதுக்குள்ளே மட்டுமே அழகாக அந்த மாதிரி கலர் கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம், பென்சில், க்ரையான்ஸ், நீங்கள் பெயிண்ட்டு, உங்கள் குழந்தைங்க வந்து எது, சில குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க. இவனுக்கு வந்து முன்னாடிதே ஸ்கெட்ச் வச்சு தான் ஃபஸ்ட்டு வரைய ட்ரைனிங் கொடுத்ததே, அதனால் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறான். உங்கள் குழந்தை எது யூஸ் பண்ணுவாங்களோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக அந்த பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுக்க தெரியும்லாம் சொல்லவே மாட்டேன், சும்மா தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு இதை எடுத்து பார்க்கும்போது அந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு, அந்த ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களோட மனசில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பதிய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷேப்புமே இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன், கார்ட்போர்டில் வந்து செஞ்சு அதை இந்த மாதிரி கொடுக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்க மனசில் வந்து பதிய வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு பெயர் சொல்லும்போது அது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வளர்ந்துட்டால அதனால் இவனுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவனே அவுட்லைன் கொடுத்துருவான், கொடுத்து அது மாதிரி அவன் வந்து செஞ்சிருவான். அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து அழகாக இப்போ வந்து கலர் கொடுக்குற அளவுக்கு இப்போ தெரியுது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது, இந்த மாதிரி கீச்சு கீச்சு அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதை ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்க செய்வாங்க. இந்த பார்த்திங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கலர் கொடுக்குறான். முன்னாடி அப்படிலாம் தெரியாது, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கும் இப்போ கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து அவுட்லைன் நம்ம போட்டு கொடுத்தோன்னா அதுக்குள்ளே கொடுக்க தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நம்ம வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியாக நம்ம வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகே விவஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.